ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் லைவ் குட்டோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை பற்றி இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன பிளான், எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம், இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி தான் இன்கம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான எந்த விதமான நெசசரியும் கிடையாது. நான் ஒர்க்கிங்கில் கூட உங்களால் இன்கமாக கெயின் பண்ணிக்க முடியும். இந்த பிளானை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய MLM அண்ட் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆட் ப்ரொமோ காண்டாக்ட்க்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்கள் பிளானை நம்ம வீடியோவாக கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த லைவ் குட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா குளோபலி லான்ச்டு வந்து December 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கூட இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஜான் பிப் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே. ஸோ ஒரு அஞ்சு மாதம், ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு கடந்த ஒரு நிறுவனம் தான். இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிலே இவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒர்க்கிங் இன்கமை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் யாராவது எடுத்திருக்காங்களா கேட்டால், எஸ் இன்கம் மெனி பீப்புள் எடுத்திருக்காங்க. அதில் சம் பீப்புளோட இன்கம் ப்ரூஃப் இந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த நீங்கள் வந்து அந்த இன்கம் ப்ரூஃப்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன ஃபியராக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸே நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவ் குட், அதாவது இந்த லைவ் குட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்த்தோட பேக் போன். ஸோ பேக் போனுங்கிறவங்க யார்? ஸோ அந்த கம்பெனியை அந்த அந்த பிளாட்ஃபார்த்தை ரன் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்களோட டீம்மேட்ஸ் இவங்க தான். ஸோ அவங்கள பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைவ் குட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான். சரியாக பயன்படுத்தினா நல்ல இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கம்பெனி, அதாவது இந்த லைவ் குட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஸோ மேட் இன் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்ரூவ்ட் பை வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்பியில் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. லேப் டெஸ்டடோடு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு வர்த்தபிளான ப்ராடக்ட்டு. ஸோ ஓவராக வந்து பார்த்திங்கன்னா 15 லைஃப் சேஞ்சிங், அதாவது ஒரு 15 விதமான நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய விதத்தில் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பாரிசன், அதாவது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம லோக்கல்லே பார்த்துருப்போம், ஸோ ஒரு மளிகை கடையில் ஒரு ரேட்டும் இன்னொரு மளிகை கடையில் இன்னொரு ரேட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகுந்தாப்பில் பண்ணுவாங்க. அதே பொருளை போய் நம்ம இதில் பஸ் ஸ்டாண்டில் வாங்கினோம், அவன் 2 ரூபா 3 ரூபா நமக்கு முன்னாடி வச்சு விற்பான், நம்மளால் ஒன்றும் கேட்க முடியாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் ப்ரைஸ் கம்பன்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் குட்டில் $18 கொடுக்கக்கூடிய ப்ராடக்டை வேறு சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா $69 $99 வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம லைவ் குட்டில் வெறும் $18 வந்து தான் செல் பண்ணுறாங்க. மெம்பர்ஸ் பே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தான், ரொம்ப கம்மியான மணி தான் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெம்பர் ப்ரைஸ் வந்து 9.95, அதாவது $10 வச்சுக்கோங்க. ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து ஒரு $18. ஸோ நமக்கு கிடைக்கிறது ஒரு $10 தான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் குட் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த லைவ் குட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அனலைஸ், அதாவது இது சர்டிஃபிகேட் கம்பெனி தான். ஸோ இதில் எந்த விதமான ஃபேக்கான விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அஃபிலேட் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் பிளானில் ஏர்ன் இன்கம் 6 ways நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். வீக்லி ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கமிஷன் இருக்குது, மேட்ரிக் கமிஷன் கொடுக்குறாங்க, மேட்ரிக் போனஸஸ் இருக்குது, ரீட்டெயில் கமிஷன்ஸ் இருக்குது, இன்ஃப்ளூன்சர் அதாவது இன்ஃப்ளூன்சர் போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க, டைமண்ட் போனஸ் போல்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வழிகளில் வருமானம் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதில் 6 reasons டு ஜாயின் லைவ் குட். ஸோ மித்த இதே போல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நான் ஏன் லைவ் குட்டை சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான 6 reasons வந்து பார்த்திங்கன்னா அமேசிங் ப்ராடக்ட், இன்க்ரெடிபிள் ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ப்ரைஸாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நோ ஆட்டோ ஷிப்பிங், அதே போல் வந்து நோ மந்த்லி அண்ட் மந்த்லி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 90 days மணி பேக் கேரண்டி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டு ஜாயின். ஸோ இது ஒரு பிஸ்னஸ், உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை தான் அவங்க கொடுக்குறாங்க. பயன்படுத்தினா பெரிய அளவு இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த வீக்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கமிஷன் அப்படிங்கிறது Level 1. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரேங்க்டு, நீங்கள் வந்து ரேங்கே இல்லாமல் இருக்கீங்கன்னா 50%. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேங்கில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் 50%, செகண்ட் லெவல் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே தேர்டு சில்வரில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இந்த 4 level பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கோல்டு அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 6 level பெனிஃபிட்ஸு, பிளாட்டினம்ங்கிற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 8 level பெனிஃபிட்ஸ், டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்தாச்சுன்னா உங்களுக்கு
100 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்திருக்கக்கூடிய 10 லெவல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் 50% டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஒரு பர்சன் உள்ள என்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா $25 ஈச் பர்சனுக்கு கிடைக்கிது. எக்ஸாம்பிள் ஒரு 10 பர்சனுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் $250 டைரக்ட் ரெஃபரல் இன்கமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ மேட்ரிக் இன்கம் கமிஷனை பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ரிக் கமிஷன் அப்படிங்கிறது 2 மேட்ரிக்கில் 15 லெவலில் நமக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 2x2 தான் போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் அன்ரேங்க்டு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 லெவல் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பிரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு 13 லெவல் இன்கம், அதே சில்வரில் இருக்கிறவங்களுக்கு 13 லெவல் இன்கம் கிடைக்குது, கோல்டு பிளாட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு 14 லெவல் இன்கமும், டைமண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லெவல் இன்கமும் கிடைக்குது. இப்போது இந்த அன்ரேங்க்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபோல் இன்கம் மாதிரி தான். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா $2000 வந்து சம்பாதிக்க முடியும் அன்ரேங்க்டு பீப்புள். அதே பிரான்ஸ் ரேங்கில் இருக்கவங்க, இந்த சில்வர் ரேங்கில் இருக்கவங்களாம் ஒரு $4,095 சம்பாதிக்கலாம், கோல்ட் அண்ட் பிளாட்டினம் ரேங்கில் இருக்கவங்களாம் ஒரு $8,191 சம்பாதிக்கலாம், டைமண்டில் இருக்கவங்க $16,383 சம்பாதிக்க முடியும். இந்த லைவ் குட்டில் நமக்கு வந்து இந்த மேட்ரிக் கமிஷன் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை 2 பர்சன்ஸ் வந்து அண்டரில் வந்து பிளேஸ் ஆகுறாங்க, ஈச் பர்சன்றது 0.25 கிடைக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லெவலில் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த மெம்பர் 8,192 நபர். அப்போ இந்த 8,192 நபர்கிட்ட இருந்தும் $0.25 பார்த்தோம் அப்படின்னா $2,047 நமக்கு இன்கமாக கிடைக்கும். ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர் மந்த் வித்தவுட் எவ்ரி என்ரோல்டு, அதாவது நீங்கள் யாரையுமே என்ரோல் பண்ணலை அப்படின்னாலும், அதாவது நீங்கள் ரெஃபரே பண்ணலைனாலும் இந்த $2,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இதிலே, செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி என்ரோல்டு பீப்புள், ஸோ நீங்கள் பர்சனலாக என்ரோல் பண்ணுற பர்சன் அவரோட ஏர்னிங்ஸில் இருந்து உங்களுக்கு 50% கிடைக்குது. அதே சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 10%, அதே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அதாவது செகண்ட் லெவல்லேருந்து ஒரு 10%, கோல்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் 5%, செகண்ட் லெவலில் 5%, தேர்ட்லேருந்து 5%. ஸோ இந்த பிளாட்டினம் டைமண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் இன்கமும் நமக்கு கிடைக்கும். நமக்கு கீழே இருக்காங்க இல்லையா, நான் டைரெக்டாக இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்களோட இன்கம்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அடுத்து பார்க்கக்கூடியது இந்த மேட்சிங் போனஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் லைவ் குட் யூ ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குது, 2x15 ஃபோர்ஸ்டு மேட்ரிக்கும் இருக்குது, யூ பர்சனல் டீம் லைன். ஸோ அந்த 2 மேட்ரிக் அப்படி, அதாவது 2 மேட்ரிக்கில் டீம் போகுது இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்லி நடக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி நம்ம இன்ட்ரோ பண்ணவங்களாம் நம்ம ஃபஸ்ட் லெவலில் இருப்பாங்க. ஸோ அதுதான் காமிச்சிருக்காங்க பவர் ஆஃப் மேட்சிங் இன்கம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2599 560 ஐடி நம்பர் இருக்குது. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு வச்சுக்கோங்க, என்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி என்ரோல்டு. ஸோ மேட்ரிக்கில் வந்து அவர் $13.25 சம்பாரிச்சிருக்காரு. அப்போ மேட்சிங் போனஸாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது $6.62. நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரோ பண்ண பர்சன் அந்த மேட்ரிக்கில் எடுத்த இன்கம்லேருந்து 50% கிடைக்குது. ஸோ இது பெரிய இன்கம். ஸோ அதுபோல் வந்து பவர் ஆஃப் அந்த மேட்சிங் இன்கம்ல எவ்வளோ வரைக்கும் கிடைக்குங்கிறது தான் இந்த பேஜஸில் நமக்கு காமிச்சிருக்காங்க. ரீட்டெயில் கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க, அது நம்ம ரீட்டெயில் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். நமக்கு கீழே இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை மூவ் பண்ணுறது மூலியமாகவும் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சர் போனஸ்னு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் ரீட்டெயில் சேல் ஃபர் மந்த், அதாவது இது வந்து ரீட்டெயில் சம்மந்தப்பட்டது, ரீட்டெயில் பண்ணுறதுல $2,500 நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடிஷ்னல் கமிஷன் 10%, அப்போ டோட்டலாக 60% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது போல் ரீட்டெயிலாக எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்தப்பில் 100% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. லைவ் குட்டுக்கு ரேங்க் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான விஷயம் வந்து பிரான்ஸாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் 2 பர்சனலி என்ரோல்டு ஆக்டிவ் மெம்பர்ஸை என்ரோல் பண்ணியிருக்கணும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸை வந்து டைரெக்டாக என்ரோல் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஆக்டிவ் மெம்பர்ஸ் 10 பர்சனலி என்ரோல்டு ஆக்டிவ் மெம்பர்ஸ் ப்ளஸ் டோட்டல் வந்து 20 ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து அவரோட டீமில் இருக்கணும். இல்லை அப்படின்னா 3 வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட் என்ரோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கணும். 3 லெக்ஸில் பிரான்ஸ் ரேங்க் அஃபிலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டேரியா. 3 வேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கோல்டு ரேங்க். ஸோ கோல்டு வந்து நம்ம 3 வேஸில் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 30 டைரக்டும் 100 டீம் மெம்பர்ஸ் இருக்கணும், இல்லைனா நமக்கு கீழே வந்து 3 சில்வர் 100 டீம் மெம்பர்ஸ், இல்லைனா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 லெக்கில் 30 மெம்பர்ஸும் 100 டீம் முடிச்சு வந்தாங்கன்னா நமக்கு கோல்டு இது பண்ணிக்கலாம்.
அதே போல் பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே 100 டேரக்டும் 500 டீம் இருக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்துக்கு கீழே வந்து ஒரு 3 கோல்டும் ப்ளஸ் வந்து 500 டீம் மெம்பர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிளாட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 லெக்கில் 150 150 டோட்டலாக 600 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 எனக்கு இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. அதே போல் டைமண்டுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெம்பரரி பொசிஷன் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பிளானை பார்க்குறீங்க பட் ஆக்டிவேஷனுக்கான காஸ்ட் என்ட்ரி $50 இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட ஐடியை வந்து அவங்க டெம்பரரியாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வரக்கூடிய ஐடிஸில் உங்களுக்கு கீழே தான் பிளேஸ் ஆகும். அந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பர்டிகுலர் டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இன்கம் ஏர்ன் பண்ணவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ், இன்னும் சில இன்கம் ப்ரூஃப்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைவ் குட்டோட பிளானை பற்றின மோர் ஓவர் பிளான் நான் சொல்லிட்டேன் பட் உங்களுக்கு புரியல, எனக்கு இதை தாண்டி சில டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குங்க அப்படின்னு யார்ட்டுங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள், அவங்க அதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இன்கம் ப்ரூஃப், சில இன்கம் ப்ரூஃப்ஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், வாங்க இன்கம் ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க வித்ட்ரால் பண்ணுது. ஸோ இது போல் உங்களாலையும் பெரிய அளவில் இன்கம் கெயின் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய லீடர்ஸையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கால் பண்ணி கூட விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.